நம்ம யமகா சொல்லுட்டோ 125க்கு எப்படி ஏசியிலேருந்து டிசியாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த டூம் ஸ்க்ரூலாம் கழட்டணும். நம்ம மேலே கழட்டிட்டோம் ரெண்டு போல்ட்டையும். அதேமாரி கீழே வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இதையும் ரிமூவ் பண்ணால் தான் டூம் ஓப்பன் பண்ண முடியும். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இப்போ டோமை கழட்டியாச்சு. இங்கேருந்து தான் நம்ம ஒயர் எப்படி கொடுக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஏசியிலேருந்து எப்படி டிசைன்னு இங்கே இருக்கிற எல்லா டேப்பையும் முதல்ல நம்ம அவகுத்தரணும். இதை பிரிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயர் தெளிவாக தெரியும். நம்ம இப்போ டேப்பெல்லாம் பிரிச்சிட்டோம். இந்த ரைட் சைடில் இருக்கிற ஒயர் ஹார்னஸ் டேப்பையும் பிரிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க, இப்போ வந்து நம்மளால் ஒயர் என்னென்ன கலர்னு தெளிவாக பார்க்க முடியுது. இதில் எல்லோ ரெட் லைன் உள்ள ஒயர் தான் ஹெட்லாம்புக்கும் மற்ற ஏசி பவருக்கும் போய்கிட்டு இருந்தது. அந்த ஒயரை இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இது வந்து எல்லோவில் ரெட் லைன் இருக்குது. இந்த ஒயரை எதிலிருந்து கட் பண்ணோன்னா இங்கேருந்து வருது. இது இன்ஜின்லேருந்து வர்ற ஏசி பவர். இந்த இதை இதிலிருந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஒயரை இணைச்சிட்டு, ரெட் கலர் ஒயரையும் இணைச்சிட்டு, இதை எதில் இணைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இக்னிஷியனோட ஒயர். இது பேட்டரி, இது இக்னிஷியனுக்குள்ளார போயிட்டு இது த்ரூவாக வர, பேட்டரியிலேருந்து வர த்ரூவான ஒயர். இந்த பாசிட்டிவ் உள்ளார போயிட்டு இக்னிஷியன் கீ ஆன் பண்ணால் இதில் அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் வரும். இதில் தான் நம்ம இந்த ஒயரை இணைச்சிருக்கோம். இப்போது இது டிசியாக மாறிடுச்சு. இந்த ஏசி பவரை அப்படியே விட்டுறலாம். நம்ம டேப் மட்டும் பண்ணிடணும், அவ்வளோதான். எல்லாத்தையும் பழையபடி டேப் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணும் பேட்டரியிலேயே. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டதுனால இது திரும்பியும் அதே மாதிரி போட்டுடணும், டேப் பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியம். டேப் பண்ணும்போது கரெக்டாக டேப்பிங் பண்ணணும். முறுக்கும்போது ஒயரை கரெக்டாக முறுக்கணும்.